வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நம் மூதாதையர்கள் கிராமம் சார்ந்த விவசாயம் மற்றும் ஆடு மாடுகளை வளர்த்து வாழ்ந்து வந்தார்கள். விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் நம்மை ஆதிக்கம் செலுத்தாமல் இருந்த வேளையில் சூரியன் மற்றும் சந்திரனின் போக்கை வைத்தது நேரத்தை கணிப்பதும் சகுனங்கள், நிமித்தங்கள், கனவுகள் ஆகியவற்றின் பலங்களை பார்ப்பதும் அன்றைய கால வழக்கில் இருந்து வந்துள்ளது. இவற்றை தங்களின் வழிகாட்டியாகவும் நம் மரபு சார்ந்த விஷயமாகவும் கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். நீண்ட நெடுங்காலமாக பாம்பை வழிபாட்டுக்கு உரியதாக கருதி வழிபட்டும் வந்தார்கள். இதை ஒட்டியே பெண்கள் அம்மன் ஆலயங்களின் நாக வழிபாடு செய்வதும் புற்றுக்கு பால் வார்ப்பது போன்ற வழிபாடுகளை செய்வதையே தொன்று தொற்று கடைபிடித்தும் வந்தார்கள். இதனால் பாம்புகள் குறித்த சகுனங்கள், நம்பிக்கைகள் ஆகியவை மக்களிடையே இன்றளவும் இருந்து வருகிறது. கனவுகளே வாழ்க்கை இல்லை என்றும் கனவுகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்றும் சொல்வார்கள். பிறந்து சில நாட்களான பச்சிளம் குழந்தைகள் கூட கனவு காண்பது உண்டு. அவர்கள் தூக்கத்தில் புன்னகைப்பதையும் மறுச்சியோடு விழித்துக் கொள்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தூக்கத்தில் கனவுகள் வருவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதேபோல் காணும் கனவுகளுக்கு பலன்கள் உண்டு என்னும் நம்பிக்கையும் நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது. ஒரு ஜாதகருக்கு ராகு திசையோ அல்லது ராகு புத்தி நடைபெற்றால் அவரது கனவில் பாம்புகள் வரும். இதனால் ராகு கேதுக்குரிய பரிகாரங்களை முறையாகவும் முழுமையாகவும் உடனடியாகவும் செய்வது நல்லது. ஏழரை சனி நடைபெற்றால் பாம்பு கனவில் வரும் என்பதெல்லாம் அனைவருக்கும் பொருந்தாது. ஏழரை சனி நடந்தால் மனம் அவஸ்தைப்படும், அதனால் நல்ல தூக்கம் இருக்காது. பாம்பு கனவில் வருகிறது என்றால் ஒன்று, இதுநாள் வரை குலதெய்வ வழிபாடு செய்ய தவறி இருந்தாலோ அல்லது இடையில் நிறுத்தியிருந்தால் குலதெய்வம் பாம்பு வடிவில் வந்து இப்படி அடிக்கடி உங்களுக்கு உணர்த்தும். அந்த பிரார்த்தனையை நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். குலதெய்வம் தெரியாதவர்கள் சைவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்றும் வைணவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்றும் வழிபாடு செய்து விட்டு வந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் பாம்பு நம்முடைய கனவில் எப்படி வந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. நம்மில் அனைவருக்கும் வாழ்வில் ஒரு முறையாவது பாம்பு கனவில் வருவதை நாம் பார்த்திருப்போம். பலருக்கும் அடிக்கடி பாம்பு கனவில் வந்து தொல்லையும் கொடுக்கும். பலருக்கும் பாம்பு என்றால் குலையே நடுங்கும். எந்த ஒரு எச்சரிக்கையின்றியும் அது எப்போது வேண்டுமானாலும் தாக்கும். அதனால் பாம்பு வரும் கனவு உங்கள் வாழ்க்கையில் கணிக்க முடியாத ஒன்றையோ அல்லது உங்களது கட்டுப்பாட்டை மீறிய ஒன்றையோ குறிக்கும். பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்பார்கள். பாம்புகள் பயத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்த போதிலும் கனவில் வரும் பாம்புகள் பொதுவாக சிக்கலாக ஒன்றாகவே இருக்கும். அந்த வகையில் கனவில் வந்த காரணத்தை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே பாம்பை கனவில் காண்பது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக பொருள் இழப்போ அல்லது உங்கள் நண்பரிடம் மனக்கொசப்போ ஏற்படலாம். வீட்டில் பாம்பு வளர்ப்பது போல் கனவு கண்டால் உறவினர்களால் சில சங்கடங்கள் நேரிடலாம் என்பதை குறிக்கிறது. உங்கள் தலையில் பாம்பு அமர்ந்திருப்பதைப் போல கனவு கண்டால் மாற்றமான சூழல் உண்டாகும். மாற்றத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுங்கள். பாம்பு உங்களுக்கு முத்தமிடுவதைப் போல கனவு கண்டால் எதிரிகளால் சில மாற்றமான சூழல் உண்டாகும். பாம்பு கனவில் விஷத்தை கக்கிக் கொண்டு இருப்பதைப் போல கனவு கண்டால் தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் இருந்து வந்த கிண்ணல்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பாம்பு பால் குடிப்பதைப் போல கனவு கண்டால் எதிர்ப்புகள் குறையும் என்பதை உணர்த்துகிறது. பாம்பு சீறுவதைப் போல கனவு கண்டால் செய்யும் காரியங்களில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. பல பாம்புகள் உங்களை சூழ்ந்து கொண்டதைப் போல கனவு கண்டால் சில தடைகளால் காலதாமதம் நேரிடலாம் என்பதை குறிக்கிறது. மலைப்பாம்பு உங்கள் உடலை சுற்றி முழுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு வரவிருந்த பெரிய ஆபத்து விலகிவிட்டது என்று பொருள். பாம்பு மேலிருந்து கீழே விழுவது போல கனவு கண்டால் பணம் விரையும் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. மலைப்பாம்பை கனவில் கண்டால் தொல்லைகள் மற்றும் பிணிகள் நம்மை பிடித்திருக்கும் தரித்திரங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதை குறிக்கிறது. பாம்பு இறந்து கிடப்பதாக கனவில் கண்டால் துக்கச்செய்தி நம்மை நாடி வரும் என்பதை குறிக்கிறது. பாம்பு உங்களை கண்டு பயந்து ஓடுவதைப் போல கனவு கண்டால் தங்களுக்கு வரவிருந்த ஆபத்தை விலகிவிட்டதாக அர்த்தம். பாம்பு உங்கள் முன் படம் எடுத்து ஆடுவது போல கனவு வந்தால் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். திடீரென பாம்பு உங்களை விரட்டி வந்து கடிப்பதைப் போல கனவு கண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். நெடுங்காலமாக தீராத கடன் தொலையால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு அது உடனடியாக தீரும். தனலாபம் உண்டாகும், துன்பங்கள் விலகும், எதிர்ப்புகளால் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல கனவு கண்டால் மிக விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். நீங்கள் பாம்பு புற்றை கனவில் கண்டால்
புதிய முதலீடுகள் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒற்றை நல்ல பாம்பை நீங்கள் கனவில் கண்டால் விரோதிகளால் தொல்லைகளும் உண்டாகும். பாம்பு கனவில் வந்து தரையில் குத்தினால் ஒருவரை பிடித்திருந்த தோஷமும் திருஷ்டி ஆகியவை வெளி ஐஸ்வர்யம் சேரும் என்பதை குறிக்கிறது. பாம்பு வீட்டுக்குள் வந்துவிட்டு மீண்டும் வெளியில் போவதை போல கனவு வந்தால் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பாம்பு உங்கள் தலைக்கு மேல் குடைபிடிப்புத்துவது போல கனவு வந்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போகுது என்று அர்த்தம். தனியாக ஊர்ந்து செல்லும் பாம்பை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு விரோதிகளால் தொல்லைகள் உண்டாகும், அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். இரட்டை பாம்புகளை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். பாம்பை நீங்கள் கொள்வதாக கனவு கண்டால் விரோதிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் விலகும் என்பதை குறிக்கிறது. பாம்பு உங்களை துரத்தி கொண்டு வருவதைப் போல கனவு கண்டால் புதிய முயற்சிகளை சற்று கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. உங்கள் காலை சுற்றி பாம்பு பின்னிக் கொள்வதைப் போலவும் காலை சுற்றுவது போலவும் கனவு கண்டால் உங்களை சனி பிடிக்கப் போகிறது என்று அர்த்தம். அதே சமயம் உங்களை பாம்பு கடித்து இரத்தம் வருவதைப் போல கனவு கண்டால் உங்களை பிடித்த சனி நீங்கிவிட்டது என்று அர்த்தம். உங்களுடைய கழுத்தில் பாம்பு மாலையாக விழுவது போல கனவு கண்டால் நீங்கள் விரைவில் பணக்காரராக போகிறீர்கள் என்று அர்த்தம். சிறிய பாம்பை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் நீங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கும் ஒரு சங்கடமான விஷயத்தையோ அல்லது உங்களுக்கு நடக்க இருக்கும் ஒரு பிரச்சனையே நீங்கள் குறைவாக மதிப்பிடுகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த நேரங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். எதையும் ஒன்றே இரண்டு முறை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு பாம்புகள் பின்னி பிணிவது போல கனவு கண்டால் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போவதாக அர்த்தம். புது வாரிசு உண்டாவதற்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. விரைவில் நல்ல காரியங்கள் நடக்கும். பாம்பு உங்கள் மீது ஏறி செல்வது போல கனவு கண்டால் நீங்கள் செய்யும் வேலையிலும் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். கருணாக பாம்பு உங்களை துரத்துவது போல கனவு கண்டால் அது நல்லதல்ல. அதனால் செய்யும் செயல்களிலும் தன்மைகள் அறிந்து நீங்கள் செயல்படுவது நல்லது. நீங்கள் பாம்புடன் ஓடிப்பிடித்து விளையாடுவது போல கனவு கண்டால் மாற்றமான சூழலால் சாதகமான பலன்கள் உண்டாகும். பாம்பு தோல் உரிப்பது போல கனவு கண்டால் உடனிருப்பவர்களை பற்றி புரிதல் உண்டாகும் என்பது குறிக்கிறது. இரண்டு பாம்புகள் பிணைந்திருப்பது போல கனவு கண்டால் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கோவிலில் உள்ள கிணற்றில் பாம்பு இருப்பது போல் கனவு கண்டால் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. பாம்பு உங்களை விரட்டுவதாக நீங்கள் கனவு கண்டால் உங்களுக்கு வறுமை உண்டாகும் என்று குறிக்கிறது. பாம்பு செடி கொடிகளில் இருப்பது போல கனவு கண்டால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, இதனால் கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் உங்களுக்கு வரலாம். வெள்ளை நாகத்தை நீங்கள் கனவில் கண்டால் எந்தவித புது முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். குட்டி பாம்புகளை நீங்கள் கனவில் கண்டால் நம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது, அவர்களை புறக்கணித்தால் என்றாவது நமக்கு அச்சுறுத்தலாக மாறுவார்கள் என்று அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.